திஸ் இஸ் சுஜித் பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் இந்தியா பிபிஏ ஜேர்னல்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஸோ நம்ம எல்லாமே வந்து கார் இல்லைனா பைக் வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணியிருப்போம், லைக் ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணியிருப்போம் ஒரு யூஸ்ட் காரோ ஒரு யூஸ்ட் பைக்கோ வாங்குறதுக்காக. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க, அதில் சில பேர் வந்து நம்ம வாங்கவும் செஞ்சுருப்போம். ஸோ ஒரு யூஸ்டு கார் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வருது, ஸோ ஓகே நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டாக அதை நம்ம யோசிச்சு நம்ம சில பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதில் எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம யூஸ்டு கார்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்டு கார்ஸ் ஆர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது நான் பர்சனலாக எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவேன்னா, வேணாம் வெப்சைட்டில் பார்த்து வாங்காதீங்க. ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் அதை தான் சொல்லுவேன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி வைங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜென்ரலாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது எதனாலன்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரியாத ஒரு வண்டி எடுக்கும்போது அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியவே தெரியாது. அந்த சேல் பண்ணுற பர்சனும் ஒரு தேர்ட் பர்சன்ட்டை தானே கொடுக்க போகிறோம். ஏன் சொல்லிக்கிட்டு இன்கேஸ் வண்டியில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்க ரேட்டை குறைப்பாங்க அப்படின்ற சினாரியோவில் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி வச்சுட்டு வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து வண்டியில் வந்து சில வண்டிகள் நல்லா இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சில சினாரியோவில் வண்டிகள் நல்லா இருக்காது, நம்ம அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வண்டியை விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. நாமளும் வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம். பட் பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அது என்ன கம்ப்ளைண்ட்டாக வேணா இருக்கலாம், ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்லேருந்து ஒரு பெரிய இன்ஜின் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கூட இருக்கலாம், இன்ஜின் கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம டெஃபினட்டாக வந்து வண்டி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு அது போயிடும். அந்த வண்டி மேலே இருக்க ரெஸ்பெக்ட்டும் போயிடும், அந்த வண்டி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும், அந்த சேல் பண்ண பர்சன் மேலேயும் நம்மளுக்கு எல்லாரும் சா இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருவோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து வண்டி எடுக்க போகிறீங்களா பைக் ஆர் கார் எனி திங் இன் மேபி, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அண்ட் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 to 6 பைக்ஸ் வந்து நாங்கள் இப்படி தான் நாங்கள் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வென்னவர் ஸ்டில் வி ஹாவ் த பைக் இன் அ குட் கண்டிஷன், அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அவங்களும் வந்து ஃப்ராங்காக சொல்லிடுவாங்க, ப்ரோ வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து வி கேன் ஹாவ் த ட்ரஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் செகண்ட் நம்ம தெரியாத பர்சன்ஸ் நம்ம வண்டி எடுக்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஓனரில் வந்து எத்தனை ஓனருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மேபி அவங்க சொல்லுவாங்க வண்டி வந்து இட் இஸ் ரன்னிங் இன் ஃபஸ்ட் ஓனர் நேமில் தான் இருக்குது அப்படிம்பாங்க. பட் ஆனால் வந்து அங்கே ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்கும்னா அவங்க வந்து ஆர்சி புக்கில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே அவங்க கை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபார் என் எக்ஸாம்பிள், சுஜித்த வந்து ஒரு பைக் இருக்குது, ஓகேவா, இட் இஸ் இன் ரெஜிஸ்டர்ட் இந்த நேம் ஆஃப் சுஜித். ஓகேவா, சுஜித் நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன், ஓகே மச்சா நீ ஓட்டிக்க மச்சான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து யாருக்காச்சும் வந்து இன்கேஸ் அவன் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தானா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்கேஸ் வந்து அவன் என் நேம்லேயே கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 1 இயர் வந்து கிட்ட யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 3 பேர்கிட்ட கை மாறிடுச்சு, சுஜித், சுஜித்தோட ஃப்ரெண்ட் அண்ட் அனதர் ஒன் தேர்ட் பர்சன். ஓகேங்களா, ஆனால் வந்து புக்கில் வந்து டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ சிங்கிள் ஓனர். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து ஓ சிங்கிள் ஓனர் வண்டின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, சிங்கிள் ஓனர் வண்டின்றது சினாரியோ, நான் வண்டி ஓட்டுறனா நீங்கள் என்கிட்டருந்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் சிங்கிள் ஓனர். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஓகே, புக் படி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், ஆனால் ஆக்சுவல் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஓனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆஃப் த ரெக்கார்ட் வேல்யூ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் ஓனர் வண்டினால் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி, நீங்கள் என்கிட்டயோ என்கிட்ட டைரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது சிங்கிள் ஓனர் வண்டி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் வந்து புக்கில் சிங்கிள் ஓனர் இருக்காங்க ஆனால் வந்து வண்டி 3-4 பேர்கிட்ட கை மாறிடுச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து புக்கு படி அது சிங்கிள் ஓனர், ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு என் வண்டியாக இருந்தாலும் என்னால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த சிங்கிள் ஓனர் ஸ்கேம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே தள்ளியே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்ற சினாரியோவில், இஃப் யூ டைரக்ட்லி அந்த வண்டியோட ஓனர் வந்து அந்த ஆர்சி புக்கில் வந்து அவர் நேம் இருக்குது, இல்லை வந்து அவங்க ஃபாதர் சிங்கிள் ஓனர் அவங்க ஃபாதர் நேமில் இருக்குது, ஓகேங்களா, இல்லை அவங்க ஓன் நேமில் இருக்குது, இல்லை அவங்க பிளட் ரிலேஷன் நேமில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் வண்டி யாரோ இருக்கும், ஓகேங்களா, வண்டி புக்கு வந்து யார் பேர்லேயே இருக்கும், யாருன்னு சொல்லி கேட்டால் அட் டைம்ஸ் தே வில் பி டெல்லிங், இல்லை என் சித்தப்பா அது என் மாமா வண்டி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ புதுசாக வரவங்க அதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. சிங்கிள் ஓனர் வண்டின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துடக்கூடாது. சிங்கிள் ஓனர் வண்டின்ற மீனிங் வந்து வண்டியும் வண்டி நீங்கள் என்கிட்ட இருந்து டைரக்டாக எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் ஓனர் நான் தான். அப்போதைக்கு நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அதையும் வந்து புக்கையும் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேக் ஷுர் அவங்க வந்து வண்டியில் வந்து எந்த ஆக்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆல்வேஸ். வேறு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்பர் அண்ட் சேசிஸ் நம்பர் நீங்கள் எப்பயுமே வண்டி எடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அண்ட் வண்டி யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க அவங்க இதுக்கு ப்ரீவியஸாக வந்து அவங்க யார்கிட்டயாச்சும் வந்து ஓன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டாகவே கூட இருந்தாலும் பாசிபிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ மெக்கானிக்ஸ் இல்லை வண்டியை பற்றி யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் டெஃபினட்டாக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எடுங்க. மேக்ஸிமம் மெக்கானிக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா சொல்லிட்டு கூப்பிட்டு போங்க, செக் பண்ணி அப்படி எடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற அவ்வளோதான், இதுதான் ஆக்சுவலி இருக்குது, நம்ம இது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் இஃப் பாசிபிள் வந்து வண்டி எடுக்கிற பர்சன் வந்து ஜெனியூனான பர்சனான்னு சொல்லிட்டு அதை நம்ம அவங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அது நம்ம யாரையும் நம்ம கார்னர் பண்ண முடியாது. வெளியூரில் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி என்ஓசி இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஃபினான்ஸ்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் இப்போனா நிறைய பேர் ஃபினான்ஸ் போட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து ஹைபோதிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேங்க்கில் தான் இருக்கும். அது அவங்க ஒரு என்ஓசி வந்து கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு ஓனருக்கே வந்து பேர் மாற்றுறதோ இல்லை செகண்ட் ஓனருக்கு பேர் மாற்றுறதோ நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெஃபரெண்ட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது. பிகாஸ் எல்லாம் கஷ்டப்பட்ட காசில் தான், இல்லை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்ட காசில் தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம ப்ராப்பரான வேலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்வேஸ் ஐம் டெல்லிங் யூ டு ஃபாலோ ஆல் த ப்ரோட்டோகால்ஸ். நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்டாக சொல்லிருட்டா, வண்டி செக் பண்ணிக்கோங்க, வண்டி நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. வண்டி இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டியாக இருந்தால் இட் இஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் பிகாஸ் யூ வில் பி நோயிங் ஹூ த பர்சன் இஸ், சில அட்ரஸ் இந்த மாதிரி இடம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நம்ம வெளியூர்லேருந்து வண்டி எடுக்கிறது மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வண்டி எடுக்கிறீங்கன்னா அது எத்தனை பேர் அந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, புக்கை மட்டும் பார்க்காதீங்க. எத்தனை கை மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஷுவராக தெரியாது. அதுக்கு ஒரு மெக்கானிக் கூட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சொல்லிடுவாங்க வண்டி எடுக்கலாமா வேணாமா நல்லா இருக்கா இல்லை எடுத்தால் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் ஆல். த சேம் திங் அப்ளைஸ் டு கார் ஆல்சோ. ஓகே, ஸோ பைக்ஸ் கூட எல்லாம் நம்ம லோக்கல் எடுத்துப்போம். கார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கரந்தான் வெளியூர்லேருந்துலாம் கூட போய் எடுத்துகிட்டு வரவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நீங்களும் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ லாட்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லணும்னு நினச்சேன், நிறையா பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, லவ் யூ.